ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள் யோகரத்தின மோதிரங்கள் யோகரத்தின காதணிகள் யோகரத்தின நெக்லஸ்கள் யோகரத்தின பிரேஸ்லெட்கள் யோகரத்தின ஒட்டியானங்கள் யோகரத்தின வளையல்கள் யோகரத்தின மாங்கல்யங்கள் யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தேவடாளர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் முத்திரை கொண்டது எஸ் ஆர் ஜி ஜே சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ்

மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் சார்லஸ் டார்வின் தியரி சர்வைவல் ஆஃப் தி நடத்தும் இதன் பொருள் தகுதியுடையது தப்பிப்பிழைக்கும் உங்கள் ஜனன ஜாதகம் இந்த கர்ம பூமியில் தப்பி பிழைக்குமா அதற்கான கிரகபல தகுதியை உங்கள் ஜனன ஜாதகம் பெற்றிருக்கிறதா என்பதை எப்படி அறிவீர்கள் அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த அஸ்ட்ராலஜி தெரபி கிளாஸஸ் நீங்களும் உங்கள் ஜனன ஜாதக பலம் பலவீனத்தை அறிந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இந்திய அஸ்ட்ராலஜி தெரபி கிளாஸில் சேர்ந்து பயனடையுங்கள் பை ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் ஃபவுண்டர் ஜோதிட சத்குருஜி மேரு உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் தி ஒன் அண்ட் ஒன்லி ஹிஸ்டாரிக்கல் ஹேட்ரிக் சக்சஸ் அஸ்ட்ராலஜா ஹாஸ் நவ் மூ டு பெண்டா சக்ஸஸ் அஸ்ட்ராலஜா இன் இந்தியா ஜோதிட சத்குருஜி மெஹெரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் ஞானி பி ஏ வாட்சர் டு அவாய்ட் சின்னர் இன் யுவர் லைஃப் உங்கள் வாழ்க்கையில் கடவுளின் பரிபூரண அருள் செல்வத்தை அடைய வேண்டுமா காண தவறாதீர்கள் உங்கள் ஜோதிட சத்குருஜி மேரு சேனலில் பிரதி செவ்வாய்க்கிழமையும் ஆன்மீகம் என்றால் என்றென்றும் வற்றாத குபேர செல்வத்தோடு வாழ்வது கர்க்க மகரிஷி கூறுகிறார் ஒருவர் அபரிமிதமான பொருட்செல்வத்தை அடை விரும்பினால் அவர் ஜோதிடர் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று உங்கள் வாழ்க்கையில் அபரிமிதமான பொருட்செல்வத்தை அடைய வேண்டுமா காண தவறாதீர்கள் பிரதி வெள்ளிக்கிழமை உங்கள் ஜோதிட சத்குருஜி மேரு சேனலில் ஜோதிடம் என்றால் காலப்பாதை தொடர் ஜோதிட சத்குருஜி நெகரு அவர்களே காலப்பாதை பகுதியிலே ஆரம்ப காரகத்துவ விஷயங்களில் நோய் பற்றி நான் கேட்க உள்ளேன் அதிலும் தீராத நோய்களான கேன்சர் எய்ட்ஸ் போன்ற நோய்கள் ஒரு ஜாதகனை தாக்குவதற்கு எந்த கிரகம் காரணம் இதை ஜோதிட சாஸ்திரத்தால் குணப்படுத்த முடியுமா தயவு கூர்ந்து விளக்குங்கள் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது காலப்பாதை பகுதியிலே ஆறாம் பாவத்து காரகத்துவ விஷயங்களை பற்றி கடந்த கால பகுதிகளே நான் ஒன்றன் பின் ஒன்றாக கூறினேன் போல்கள் உண்மையாக வலது பக்கத்தில் இல்லை இது உங்கள் லக்ன பாவம் என்றால் கோல் இங்கிருந்து தன் ஒளியை பாய்ச்சுகிறது அதை முதன் முறையாக ஒரு விஞ்ஞான கண் கொண்டு வரைந்தவன் வான்கா அந்த விஞ்ஞான கண் கொண்டு வரைந்தவன் வான்கா இப்பேற்பட்ட வான்கா அவர் வாழ்க்கையிலேயே அவர் யாருமே காதலிக்கவில்லை அவர் யாருமே காதலிக்கவில்லை என்ற ஒரு மிகப்பெரிய வந்து வருத்தம் இருந்ததால் அவர் ஒரு வேசியிடம் சென்றார் ஒரு விவச்சாரியிடம் சென்றார் அப்போது அந்த விபச்சாரி அவளிடம் சொல்கிறார் என்னையாவது உனக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்கிறார் என்றால் என் முகத்தை அவருடைய முகம் கொஞ்சம் ஒரு வரட்டுத்தனமான ஒரு ஒரு முகமாக இருக்கும் வறண்ட முகமாக இருக்கும் அதனால் என்னுடைய முகத்தை உனக்கு பிடித்திருக்கிறதா என்னை எந்த பெண்ணுமே காதலிக்கவில்லை நீயாவது காதலிக்கிறாயா என்ன என்றால் நிச்சயமாக நான் உங்கள் பிறகு இவருடைய வார்த்தைகளிலிருந்தே அந்த விபச்சாரி புரிந்து கொண்டால் இவர் ஒரு மிகப்பெரிய ஓவியன் மட்டுமல்ல ஒரு மிகப்பெரிய இருதயம் உள்ள மனிதனும் கூட என்று அப்போது அந்த பெண்மணி சொன்னால் விளையாட்டாக சொன்னால் எனக்கு உங்களை மிகவும் பிடிக்கும் என்றார் அப்படியா அப்படி என்றால் என் உடம்பிலேயே உனக்கு மிகவும் பிடித்த பகுதி எது என்று கேட்டார் அப்போது அந்த பெண் சொன்னால் உங்களுடைய காது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது பிறகு மறுநாள் இவர் தன் காதை அறுத்து கொண்டு போய் அவர்களிடம் கொடுத்தார் அவர் என்ன விபரீதம் இது என்றால் பிறகு என்னை இந்த உலகத்தில் எந்த பெண்ணுமே விரும்பவில்லை நீயாவது விரும்பினாய் அதிலும் நீ பிடித்த அந்த பொருள் நான் உனக்கு பரிசளிப்பதுதான் என் நியாயம் என்றார் இப்படிப்பட்ட ஒரு இன்னோசன்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கள்ளம் கவடமில்லாத ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் முப்பத்தி இரண்டாவது வயதில் தன் அண்ணனுக்கு ஒரு கடிதம் எழுதினார் நான் என்னென்ன வரைய வேண்டுமோ இந்த உலகத்திற்கு வந்து நான் வரைந்து விட்டேன் இப்பொழுது நான் செல்கின்றேன் இனிமேல் இந்த உலகத்தில் எனக்கு வாழ விருப்பமில்லை காரணம் நான் இந்த உலகத்திற்கு வந்த வேலை பூர்த்தியாகிவிட்டது நான் என்ன வகையான ஓவியங்களை எல்லாம் வர வேண்டும் என்று நினைத்தனோ அது இந்த முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் நான் விட்டேன் பிறகு இனிமேல் நான் இங்கே இருப்பது என்பது உண்மையில் காலத்தை வீணடிப்பதும் காலத்தை தள்ளி கொண்டு போவதும் இந்த உடம்பையும் உயிரையும் வைத்துக்கொண்டு நான் வெறுமனே என்பது ஒரு வருடங்கள் வாழ்வது என்பது எனக்கு போரடிக்கக்கூடிய விஷயம் வேறு எதற்காகவும் நான் மரணிக்கவில்லை நான் வந்த வேலை முடிந்து விட்டது அவ்வளவுதான் என்னுடைய தீபகர்ப்பத்தை எவ்வளவு நான் எரிக்க முடியுமோ அவ்வளவு நான் எரித்து விட்டேன் என் தீபகற்பம் முழுவதையும் நான் எரித்து விட்டேன் அதனால் இனி இந்த உலகத்தில் நான் இங்கு இருப்பதற்கு எனக்கு போர் தான் அடிக்கும் காரணம் என் வேலை பூர்த்தியாகிவிட்டது நான் மிகச்சிறந்த ஓவியங்களை வரைந்து விட்டேன் இப்போது அந்த வான்காக்கு எழுதிய ஓவியங்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் ஒரு மில்லியன் டாலருக்கு அதிபதி அவருடைய ஓவியங்களுக்கு அவ்வளவு வந்து இப்போது ஆனால் அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு ஒரு வேலை சோறு கூட தரவில்லை அந்த ஓவியங்கள் அப்பேற்பட்ட ஒரு தீர்க்க தரிசத்தை பெற்ற மனிதன் முப்பத்தி ரெண்டாவது வயதில் தற்கொலை செய்து கொண்டார் அந்த தற்கொலைக்கான அவர் காரணம் என்ன சொன்னார் என்றால் இனி நான் இந்த வாழ்க்கையில் வாழ எந்த வேலையும் எனக்கு இல்லை என் வேலை பூர்த்தியாகிவிட்டது என்னுடைய உயிர் தீபத்தை நான் முழுமையாக எரித்தேன் நூறு சதவீதம் நான் அதை பஸ்மமாக்கினேன் ஆக்கி ஓவியங்களாகவும் சிற்பங்களாகவும் வரைந்து விட்டேன் போதும் இதற்காகத்தான் இந்த பிறவையே நான் எடுத்தேன் பிறகு இனிமேல் நான் வாழ்ந்தால் அது வெறுமனே போர் அடிக்கும் வாழ்க்கை பிறகு மக்கள் எல்லாம் சொல்கிறார்களே போர் அடிக்கிறது வா பப்புக்கு போகலாம் அங்கே போய் நம்ம உடம்பை இன்னும் ரெண்டு பேக் விஸ்கி போட்டு அடிக்கலாம் ஏனென்றால் இந்த உடம்பு எப்படி வந்தது நமக்கு தெரியாது இது எப்படி வளர்கிறது நமக்கு தெரியாது இது எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது ஆனால் நோய் என்ற ஒன்று வந்த பிறகுதான் இந்த உடம்பு இருக்கிறது என்பதே நமக்கு தெரிகிறது அதுவரை நமக்கு உடம்பு என்பது ஒன்று இருப்பதே தெரியாது இதுதான் கண்ணதாசன் அழகாக சொல்வார் சாய்ந்து கொள்ளும்போது கொடுத்தான் முதுகு இருக்கிறது அப்போது யாருக்குமே முதுகு என்ப ஒன்று இருக்கிறது என்றதே தெரியாது காரணம் சாய்ந்து கொள்ளும்போது முதுகு சுகம் அடைகிறது ஆனால் முதுகிலே ஓங்கி யாராவது ஒரு வெளியால் ஒரு உதையை விட்டால் அப்போதுதான் ஓங்கி உதைக்கிறதுக்குன்னு கடவுள் ஒரு மனிதனை படைத்திருக்கிறான் அவன் கைகளை படைத்திறான் அந்த கைகள் நம் முதுகிலே பலார் என்று அடைந்தால் நம் முதுகில் முதுகு தண்டுவடமே உடைந்து விடுகிறது என்ற அறிவு மனிதனுக்கு துன்பத்தில் தான் வருகிறது இன்பத்தில் அவனுக்கு வருவதில்லை ஆக இந்த வான்காக் தன்னுடைய வாழ்க்கையில் முப்பத்தி ரெண்டாவது வயதில் தற்கொலை செய்து கொண்டதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இனி நான் வாழ வேண்டியதற்கு ஒன்றுமில்லை அப்படி கேன்சர் என்ற நோய் அந்த முப்பது வயதில் தாக்குகிறது இல்லை இருபது வயதில் தாக்குகிறது என்னிடத்திலே பத்து வயது குழந்தைக்கு தாக்கியவர்கள் பறிகொடுத்து விட்டு வந்தவர்கள் கூட என்னை பார்த்து என்னிடத்திலே பூர்வ பணேஷ் தேவிடார்கள் வாங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆக நீங்கள் பத்து வயது வரையில் வாழ்கிறீர்களா இருபது வயதில் வரையில் வாழ்கிறீர்களா முப்பது வயது வரையில் வாழ்கிறீர்களா என்றது முக்கியமில்லை ஆதிசங்கரர் ஐந்தாவது வயதிலேயே ஞானத்திற்கு நான் செல்கின்றேன் சன்னியாசத்திற்கு எனக்கு நீ வரம் கொடு என்று தன் கேட்டு கேட்டுவிட்டார் பிறகு ஆதிசங்கரி போன்ற ஒரு மனமுடைய மனிதனுக்கு ஐந்து வயதில் கேன்சர் வந்தால் என்ன பத்து வயதில் வந்தால் என்ன ஐந்து வயதிலேயே எனக்கு துறவரம் மேற்கொள்கின்றேன் என்ற அளவிற்கு அவருக்கு வந்து அறிவின் உச்சத்தில் அவர் இருந்தார் புரிதலின் உச்சத்தில் அவர் இருந்தார் என்றார் பிறகு இதுவல்லவா வாழ்வின் தீபகற்பத்தை எரிப்பது பிறகு நீங்கள் கேன்சரும் இல்லாமல் எந்த நோயும் இல்லாமல் நூறு வயசு வேறுமனே இந்த உலகத்தில் வாழ்ந்து பிறருக்கும் சுமையாக இருந்து கொண்டு உங்களுக்கே நீங்கள் சுமையாக இருந்து கொண்டு வாழ்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது இந்த வான்காவின் கதையை நான் படித்தவுடன் நான் மிகவும் வியந்தே போனேன் அந்த விபச்சாரி அவருடைய உடம்பிலேயே மிகவும் பிடித்த பகுதி வந்து காது என்று சொன்னால் காதுதான் மிகுந்த மிகுந்த வந்து ஒரு மனிதனை டெம் செய்யக்கூடிய பகுதி என்பதை அந்த அவள் விபச்சாரியாக இருந்ததால் அவள் அறிந்திருக்கிறாள் இதை பற்றிய ஒரு குறிப்பெடுப்பதற்காக நான் பல மேற்கு நாட்டிய செக்ஸாலஜிஸ்ட் புத்தகங்களை படித்தேன் ஒருவருக்கு கூட அதை பற்றிய விழிப்புணர்வும் இல்லை அறிதலும் கூட இல்லை ஆனால் வாட்சியான குறிப்பிடுகின்றார் ஒரு ஆண் பெண்ணின் உடலிலேயே மிகுந்த காமத்தை தூண்டும் பகுதிதான் காதுகள் அந்த பெண் வான்காவிட வான்கா சென்ற விபச்சார பெண் என்பவள் ஒரு அடிப்படை ப்ரொஃபஷ்னல் செக்ஸ் தொழிலாளி அவள் அதனால் அவள் பல ஆண்களையும் ஆடர்களையும் பார்ப்பதால் அவளுக்கு அந்த அனுபவம் இருந்ததால் ஆக அந்த வான்காவுடைய முகம்தான் இருக்கிறதே தவிர அவனுடைய காதுகள் அழகானது யாருடைய ஆணின் காதுகளும் அழகானது எந்த பெண்ணின் காதுகளும் அழகானது காரணம் வாட்சர் மத்திரம்தான் குறிப்பிடுகிறார் பத்தாம் நூற்றாண்டிற்கு முன்பு தோன்றிய வாட்ஸ்அனர் குறிப்பிடுகின்றார் எந்த மேற்கத்திய செக்ஸாலஜிஸ்டுகளுக்கும் இதை பற்றி அறிவில்லை ஒரு ஆண் பெண்ணின் உடல் அங்க அமைப்பில் காதுகள் தான் மிகுந்த பாலுணர்வு கிளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய பகுதி என்பதை நான் வாட்ச நூலின் மூலம்தான் அறிந்து கொண்டேன் அப்படியென்றால் கிழக்கு மண்ணிற்கு பேர்பட்ட ஒரு உள்முக பார்வை இருக்கிறதாக இந்த ஸ்னேகா என்ற பெண் மட்டும் கேன்சர் இல்லை தமிழகத்தையே வந்து ஆட்டி படைத்த மிகப்பெரிய டான் ரவுடி எங்கள் பகுதியிலே இருந்தார் எம் கேபி நகரிலே அப்பு என்கின்ற கிருஷ்ணசாமி அவர் போன் கேன்சரில் தான் இருந்தார் நான் அவருக்கு ஜாதகம் பார்த்துள்ளேன் அதை பற்றியும் நான் இனி வரக்கூடிய பகுதியில் குறிப்பிடுகின்றேன் ஆக கேன்சர் உங்களுக்கு வந்ததா வரவில்லையா என்றது பிரச்சனை இல்லை கேன்சரே வராமல் நூறு வயது வாழ்ந்தால் கூட நீங்கள் என்ன காரிய செய்து முடிப்பதற்கு இந்த பூமிக்கு வந்தீர்கள் அதை செய்தீர்களா இல்லையா என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்களா இல்லையா என்பதுதான் பிரச்சனை அதற்குத்தான் நான் உங்களுக்கு இந்த ஓமானங்களை எல்லாம் கொடுத்தேன் ஆக வெறுமனே நூறு வயது வாழ்ந்துவிட்டு யாருக்கும் எந்த பயனும் இல்லாமல் யாருக்கும் எந்த பயனில்லை என்றால் கூட பரவாயில்லை உங்களுக்கே கூட நீங்கள் பயன் இல்லாமல் தான் இருக்கிறீர்கள் அப்படித்தான் தொண்ணூற்றொம்பது புள்ளி தொண்ணூத்தொம்போது சதவீத மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் ஒரு சதவீத மக்களிலும் குறைவான ஜீரோ 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 பாயிண்ட் ஒன் பர்சன்ட் போன்ற வான்கா போன்ற மனிதர்களும் மிகச்சிறந்த கலையை இந்த உலகத்திற்கு யாரெல்லாம் கொண்டு வந்தார்களோ அவர்களெல்லாம் தான் உண்மையிலே தோன்றுபவர்கள் மற்றவர்கள் பிறப்பவர்கள் அதனால்தான் வள்ளுவ பெருந்தகையும் கூறுகின்றார் தோன்றிற் புகழோடு தோன்றுக அக்தளிர் தோன்றலின் தோன்றாமை நன்றி என்கிறார் இந்த குரலுக்கு பல பேர் பல அர்த்தங்களை தரலாம் ஆனால் நான் தரும் ஞான அர்த்தம் தன்னை அறிபவனே தோன்றுபவன் தன்னை அறியாமல் இறப்பவன் எல்லாம் பிறப்பவனுக்கு சமம் யாரொருவன் தனக்கும் இந்த பிண்டத்திற்கும் தான் பேசிக்கொண்டிருப்பது தன்னுடைய வாயா கண்ணா காதா பூக்கா தலையா தலையில் உள்ள மூளையா நியூரான்களா செல்களா இல்லை இதை எல்லாவற்றையுமே பேச வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆன்மா எது அந்த ஆன்மா எது அந்த ஆன்மாவை அறிபவனே தன்னை அறிந்தவன் அதனால்தான் ஜார்ஜ் குட்ஜீவ் சொல்கிறார் ஒரு இடத்திலே ரஷ்ய நாட்டு தத்துவஞானி இந்த உலகத்தில் எல்லா மதங்களுமே கடவுளுக்கு எதிராக இருக்கிறது உண்மைக்கு எதிராக இருக்கிறது ஏனென்றால் உண்மையை நீங்கள் பட்டவர்த்தனமாகிவிட்டால் பிறகு உங்களுக்கு வணிகம் சாத்தியமில்லை வியாபாரம் சாத்தியமில்லை அதனால் ஜார்ஜ் குர்ஜீப் சொல்கிறார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மதங்களுமே கடவுளை எதிராகவே இருக்கிறது என்று ஜார்ஜ் குர்ஜீப் சொல்கிறார் ஆக நான் இனி வரும் காலப்பாதை பகுதியிலே இதே கேன்சரில் பாதித்த அந்த தமிழ்நாட்டையே கலக்கிக் கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய ரவுடியான திரு அப்பு என்கின்ற கே கிருஷ்ணசாமி அவருடைய ஜாதகத்திலே போன் கேன்சர் எப்படி அவரை தாக்கியது பிறகு அவர் ரவுடியானதற்கான கிரக அமைப்பு என்ன என்பதை பற்றியும் பிறகு இந்த ஆறாம் பாவத்தில் தான் ரவுடிசமும் இருக்கிறது இந்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்தனை ரவுடிகளும் அவருக்கு அடக்கமாக இருந்தார்கள் அவர் காக்கிநாடா சிறையிலே போன் கேன்சரில் இருந்தது எப்படி என்பதை பற்றி அடுத்த காலப்பாதையில் பகிலில் கூறுகின்றேன் நன்றி வணக்கம் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு Address Quality Complex, First Floor, New Number 45, World Number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone 044 23760772. Contact 99529 59962, 98409 57612. Website www.srimahiru.org.